பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டிலே மிக முக்கியமான ஒரு மனிதனாக கருதப்பட்டவர் சாட்லியர் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு தனி மதிப்பும் மரியாதையும் அரசு அலுவலகத்திலும் எல்லா விதமான துறைகளிலும் இருந்தது. எந்த ஒரு ஆலோசனையானாலும் அரசு அதிகாரிகளோ அல்லது முக்கிய பங்கில் இருக்க வகிக்கிறவர்களோ இவரிடத்தில் தான் ஆலோசனை கேட்பார்கள். இவர் சொன்னால் சரியாக இருக்கும். அந்த அளவிற்கு ஞானம் படைத்தவர், நல்ல பேச்சு புலமை படைத்தவர், எந்த ஒரு காரியத்தையுமே அவ்வளோ சாதுரியமாக செய்யக்கூடியவர். இவருக்கு அரசு உத்தியோகம், நல்ல பங்களா, கார், நல்ல மதிப்போடு இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். திடீரென்று பத்திரிகைகளிலே இவருடைய பெயர் அடிபட்டது. என்ன என்று சொன்னால், எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை இவர் அயர்லாந்து வங்கியிலே பொறுப்பாளராக அவர் இருக்கும் பொழுது இவர் அந்த பணத்தை வெவ்வேறு விதத்திலே இவர் அதை கொள்ளையடித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்தது. முதலில் அவர் அதை மறுத்தார். இல்லை, யாரோ தவறாக இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள், நான் அப்படி செய்ய இல்லை என்று எவ்வளவோ மறுத்து தப்பிக்க முயன்றார். ஆனால் மிகுந்த கஷ்டத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அந்த பணத்தை சேர்த்த மக்கள் எல்லாருமே தங்களுடைய பணம் அந்த வங்கியில் இல்லை, கொள்ளையடிக்கப்பட்டது என்று தெரிந்தவுடனே சாலையில் இறங்கி போராட ஆரம்பித்தார்கள். தனக்கு தங்கள் எல்லாருக்குமே நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடினார்கள். அவர்களுக்கு அநேக பொதுமக்கள் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். இங்கிலாந்து தேசமே ஸ்தம்பித்தது. என்ன செய்ய என்று தெரியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது செய்தித்தாளிலே வந்தது, அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவர் குற்றவாளி என்று. எல்லா பத்திரிகை செய்தியும் பார்க்கிறார், தலைப்பு செய்தி, தன்னை குற்றவாளி, 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 எங்கு பார்த்தாலும் குற்றவாளி. உடனே அவர் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன்னை மாய்த்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. அப்போஸ்தல சபைகள் பெருகி கொண்டு வந்தது. எங்கு பார்த்தாலும் விசுவாசிகள் பெருகி கொண்டிருந்தார்கள். இந்த புதிய சத்தியம் என்ன ஆச்சரியமானது! ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு வல்லமையான ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு விசுவாசிகள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய எல்லா நிலங்களையும் அவர்கள் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து சபையிலே கொடுத்து அந்த சபையின் ஊழியத்தை தாங்கும்படியாக அவர்கள் கொடுத்தார்கள். எல்லாரும் உண்மையாக இருந்தார்கள், விசுவாசித்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அனனியா, சப்பிரா என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாச தம்பதிகள், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதலாவது அனனியா வருகிறார். அவர் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார், பேதரிடத்தில் கொடுக்கிறார். இவ்வளவுதானா என்று பேதர் கேட்கின்றார். அப்பொழுது அனனியா சொல்கிறார், ஆமாம், சரியாக விலை போகவில்லை, எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இவ்வளவுதான் கிடைத்தது என்று. ஆனால் முன்னமே பேதுருவுக்கு காட்டப்பட்டிருந்தது, அனனியா ஒரு பெரும் தொகையை ஒழித்து வைத்திருக்கிறார் என்று. அதனாலே அவர் ஆலயத்திற்கு வந்து ஒரு சிறிய தொகையை பேதுரு இடத்துல கொடுக்கும்போது பேதுரு கேட்கின்றார், இவ்வளவுதானா என்று. ஆமாம், சரியாக விலை போகவில்லை, என்னுடைய சொத்துக்கள் என்று சொல்கின்றார். நீ ஆண்டவரை வஞ்சிப்பது நியாயமா என்று கேட்டவுடனே அந்த இடத்திலேயே அனனியா மாண்டு போனார். சிறிது நேரம் கழித்து அவருடைய மனைவி சப்பிரால் வருகிறார்கள். அவர்கள் உள்ளே வந்து அவர்கள் அந்த ஆலயத்திலே ஒன்றுமே தெரியாதது போல அவர்கள் உள்ளே நுழையும் போது பேதுரு சப்பிராலை பார்த்து கேட்கின்றார், சப்பிராலே, எவ்வளவுக்கு அந்த இடத்தை விற்றீர்கள் என்று. சப்பிராலும் அனனியா சொன்னது போலவே சொன்ன உடனே அங்கு சப்பிராலும் அதே இடத்திலே விழுந்து மாண்டு போனார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக இன்னைக்கு பொய் என்பது வருகிறது. ஒரு ஃபோனை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே தான் இருப்போம், ஆனால் எங்கேயோ வெளியூரில் இருப்பது போல் நம்ம பேசுகிறோம். அது ஒரு பொய் மாதிரியே இப்போ தெரிகிறது இல்லை, சாதாரணமான ஒரு நடைமுறை பேச்சு மாதிரி வந்துருச்சு. அதிலும் ஆண்டவருடைய காரியத்தில் சிலர் பொய் சொல்லுவாங்க. என்ன, இன்றைக்கி ஆலயத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னா கொஞ்சம் சோகம் இல்லை அப்படிம்பாங்க, இல்லை அங்கே கொஞ்சம் எனக்கு இதாச்சு அதாச்சு அப்படி எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. அது ஆபத்தான விஷயம். கர்த்தருடைய காரியங்களில் பொய் சொல்வது, எந்த ஒரு காரியத்திலுமே பொய் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் இவ்வாறு படிக்கலாம், பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று ஞானி சொல்கின்றார்.
பொய் நாவினால் எந்த ஒரு காரியம் நமக்கு வந்தாலும் அது நன்மையாக இருக்கப் போவதில்லை. பொய் நம்முடைய வாயிலிருந்து வந்து அது பிறரை நாம் ஏமாற்றினோம் என்று சொன்னால் அது பின்னால் நம்மையே பாதிக்கும், நம்மையே அழிக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த ஒரு காரியத்திலும் நாம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். அது பின்னால் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாகவும் ஆசீர்வாதமும் இருக்க நிச்சயம் உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.